அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது மாசில்லா தீபாவளியா காசில்லா தீபாவளியா? இன்று உலக உயிர்கள் முதல் நம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொருள்கள் வரை அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தீபாவளி இன்று ஒளி ஒளியை உண்டாக்கி பார்க்கும் மற்றும் அவைகளை ரசிக்கும் விழாவாகவே பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தீபாவளியின் போதும் ஏற்படும் காற்று மாசு கட்டுப்படுத்த இயலாத நிலைக்கு சென்று விடுகிறது. ஒரு நாள் கொண்டாட்டம் பல மாத பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது. மக்கள் தொகை அதிகமுள்ள சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா போன்ற பெருநகரங்கள் இவ்வித நிலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆளாகி வருகிறது. பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் புகை மூட்டம் பல மாதங்கள் நீடிக்கிறது. இது மக்களுக்கு சுவாச கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் மகிழ்ச்சியின் பொருட்டு பட்டாசு வெடிப்பதை மக்கள் எவரும் விட்டபாடில்லை. கடன் பெற்றாவது புது துணிகள், இனிப்பு, கார வகைகள் மற்றும் பட்டாசுகள் வாங்கி சந்தோஷமாக கடந்த ஆண்டு வரை கொண்டாடப்பட்டது. இந்த தீபாவளி ஒரு பெருத்த மாற்றத்தை இந்த ஆண்டு ஏற்படுத்தி உள்ளது. இதுவரை மனித செயல்பாடுகளுக்கு, குறிப்பாக வெடிக்கும் வெடியின் ஒளி அளவு, ஒளிக்கும் வெடி சத்தத்தின் நேரம் மற்றும் வெடி வெடிக்கும் நேர வரையறை ஆகிய கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருப்பது சிலருக்கு சந்தோஷக் குறைவை ஏற்படுத்தினாலும் உண்டாகும் காற்று, ஒளி, ஒளி மாசினை கட்டுப்படுத்த இவைகளை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். பலர் இதனை கடைபிடித்தும் வருகிறார்கள். இதுவரையில் மாசில்லா தீபாவளி கொண்டாட வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு, அதாவது கொரோனா பாதிப்பால் காசில்லா தீபாவளியாக மாறியுள்ளது என்பது வருத்தத்திற்கு உரியது. இந்நிலையில் மனிதர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முகக்கவசம், சமூக இடைவெளி, சோப்பு கொண்டு கை கழுவுதல் என்று பட்டியல் நீள்கிறது. இந்த தீபாவளி சமயத்தில் சானிடைசர் பயன்படுத்துவது ஆபத்தை விளைவிக்கும். இதில் உள்ள ஆல்கஹால் எளிதில் தீப்பற்றக்கூடியது, சுவாலையின்றி எரியக்கூடியது. இப்பொழுது இது பற்றியும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. எனவே வெடிகளை பயன்படுத்திய பின்னர் சானிடைசர் பயன்படுத்தாமல் சோப்பு கொண்டு கை கழுவுவது நல்லது. கொரோனா பாதிப்பால் மக்களின் பொருள்களை வாங்கும் திறன் குறைந்துள்ளது. இதனால் தையல் தொழில் செய்பவர் தொடங்கி வெடி விற்பனை மற்றும் இனிப்பு கடைகளின் வருமானமும் கடந்த ஆண்டை விட வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் மாசில்லா தீபாவளியா காசில்லா தீபாவளியா என்று கேட்கும் நிலைக்கு பலர் தள்ளப்பட்டுள்ளனர். இதுதான் உண்மை. இதை அடிப்படையாக கொண்டு இன்று வெடியை குறைப்போம், செடியை வளர்ப்போம் என்ற வாசகங்களும் மக்களிடையே எழுப்பப்படுகிறது. வெடியில்லா தீபாவளி. தீபாவளி என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது பட்டாசுகள்தான். ஆனால் பட்டாசுகள் இல்லாமலே சில கிராமங்கள் இன்றும் தீபாவளியை கொண்டாடி வருகின்றன. வேட்டங்குடி கிராமங்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரிக்கு அருகே தீபாவளிக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல் வெடி வெடிக்காத வேளங்குடி கொள்ளுக்குடி கிராம மக்களை மாவட்ட ஆட்சியர் இனிப்பு வழங்கி பாராட்டினார். இந்த கிராமங்களில் பறவைகளின் சரணாலயம் உள்ளது. இது பறவைகளின் இனப்பெருக்க காலம் என்பதால் எவரும் வெடி வெடிப்பது இல்லை. இங்கு அதிகமாக அயல்நாட்டு பறவைகள் கூடுகட்டி வாழ்கின்றன. வாழ்வு தரும் பறவைகள் என்பதால் இக்கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தீபாவளிக்கு தங்களது பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி தருவது இல்லை. அவர்கள் தீபாவளி என்றால் பட்டாசு என்பதை மறந்து சப்தமில்லாத தீபாவளியாக கொண்டாடி மகிழ்கின்றனர். மேலும் பறவைகள் அதிகம் வந்து தங்கினால் அந்த ஆண்டு மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது உண்மை என்றும் தெரிவிக்கிறார்கள்.
கூத்தன்குளம். சுமார் 100,000-க்கும் அதிகமான பறவைகள் நவம்பர் மாதத்தில் வந்து ஜூன் மாதத்தில் சொந்த இடம் திரும்புகின்றன. இதனாலேயே கூத்தன்குளம் கிராமத்தில் பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டு 43 வகைக்கும் மேலான நீர்ப்பறவை இனங்கள் பராமரிக்கப்படுகின்றன. கூத்தன்குளம் கிராம நிர்வாகத்தாலேயே பறவைகள் சரணாலயத்தை பராமரித்து மேற்பார்வை செய்கின்றனர். பறவைகளை அச்சுறுத்தாமல் இருக்க ஒட்டுமொத்த கிராமமும் பட்டாசுகளை தவிர்க்கிறது. 25 வருடங்களாக பட்டாசுகளின் வாடையே இல்லாமல் அங்குள்ள குழந்தைகள் வளர்கின்றனர். அதேபோல் பண்டிகைகளின் போது ஒளிப்பெருக்கியை பயன்படுத்துவதும் இல்லை. வெள்ளோடு கிராமங்கள். ஈரோடு அருகே உள்ள வெள்ளோடு கிராம மக்கள் பட்டாசுகளே இல்லாமல் தீபாவளியை கொண்டாடுகின்றனர். அங்குள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு இடையூறு தரக்கூடாது என்பது அக்கிராம மக்களின் எழுதப்படாத விதி. 19 ஆண்டுகளாக அங்கு பட்டாசு சத்தம் கேட்டதில்லை. அத்துடன் வெள்ளோட்டை சுற்றியுள்ள 16 கிராமங்களும் பட்டாசு வெடிப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு. நாணல்குளம். நாணல்குளம் அருகில் இருக்கும் குளத்தின் பெயர்தான் வாகைக்குளம். இந்த குளத்திற்கு ராமா நதியிலிருந்து தண்ணீர் வரும். 180 வகையான பறவைகள் இங்கு வருகின்றன. இதில் குறைந்தது 130 வகையான பறவைகள் கூடுகட்டி வாழும். மீதமுள்ளவை இறை தேடுவதற்காக மட்டும் வருகை புரிகின்றன. வெடி வெடிக்காமல் இருக்கும் மற்றொரு கிராமம் இது. வௌவால் தோப்பு. அதேபோல சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் அருகே உள்ள வௌவால் தோப்பு கிராமத்திலும் பட்டாசு வெடிப்பதில்லை. அங்குள்ள ஆலமரத்தில் 100,000-க்கான வௌவால்கள் தொடர்ந்து 75 ஆண்டுகளாக தங்கி வருகின்றன. இதனாலேயே அந்த கிராமத்திற்கு வௌவால் தோப்பு என்று பெயர் சூட்டப்பட்டது. அங்குள்ள மக்களில் சிலர் வௌவால்களை தெய்வமாகவும் வழிபடுகின்றனர். வௌவால்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இருக்க அக்கிராம மக்கள் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்கின்றனர். குடியாத்தம். வௌவால்களை காக்க குடியாத்தம் அருகே பறவைகள் மற்றும் வௌவால்களுக்காக கிராம மக்கள் கடந்த 50 ஆண்டுகளாக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி கொண்டாடி வருகின்றனர். பெரம்பூர். மயிலாடுதுறை அருகே உள்ள சீர்காழியை அடுத்த பெரம்பூர் கிராமத்தில் உள்ள ஆலமரத்தில் கடந்த 150 ஆண்டுகளாக இங்கு தங்கியிருக்கும் வௌவால்களை இந்த கிராமத்து மக்கள் 3 தலைமுறையாக வேட்டை தடுப்பு குழுக்களை அமைத்து பாதுகாத்து வருகிறார்கள். இவர்கள் தாங்களும் பட்டாசு வெடிக்கிறது இல்லை, பட்டாசு யாரையும் வெடிக்க விடுவதும் இல்லை என்கிறார்கள். வாழ்க வளமுடன், வளர்க தமிழுடன். மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும் வரை சிந்திப்போம்.